எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மகேஷ்குமார். எனக்கு மக்கள் சந்தோஷமாக இருக்கிறத பார்க்குறதுக்கு ரொம்ப 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 பிடிக்கும். திஷா கன்சல்ட்டிங் அப்படின்ற இந்த யூடியூப் சேனல் மூலிமா அவங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. திஷா அப்படின்னா சந்தோஷம்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த வீடியோஸை பார்க்குற உங்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷம் கிடைக்கும்ன்றதில் நான் பூரணமாக நம்புகிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த ஆண்டவனுக்கு நான் ரொம்ப 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 கடமைப்பட்டிருக்கேன். நான் அதே மாதிரி ப்ராமிஸ் பண்ணுறேன், இந்த யூடியூப் சேனலில் சென்சிபிளான சின்ன அதே மாதிரி ஸ்வீட்டான வீடியோஸை கண்டிப்பாக உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லி. என்னோடய சொந்த ஊர் பழனி, அதனால் என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோவை பழனியில் இருக்க முருகனுக்கு டெடிக்கேட் பண்ணுறேன் நான். ஸோ முருகப்பெருமானா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அவர் தான் சூரபத்மனை வந்து வதம் செஞ்சார் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அவர் சூரபத்மனை வதம் செய்கிறதுக்கு அவங்க அம்மாக்கிட்ட இருந்து ஒரு வேல் வாங்கிட்டு போனார். அந்த வேல் தான் தண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் இருக்க முருகனுக்கு பேர் தண்டாயுத பாணி. ஸோ ஒரே ஒரு நிமிஷம் நம்ம யோசித்தோன்னா, இந்த காலத்தில் யாராவது அம்மா வந்து அவங்க மகனுக்கு ஒரு ஆயுதத்தை கொடுத்து போடாமனே போய் யாராவது வந்து வதம் செஞ்சுட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்கல்ல. ஸோ அப்புறம் எப்படி பார்வதி மட்டும் அப்படி சொல்லியிருப்பாங்க? கொஞ்சம் யோசித்து பார்த்தா நமக்கு அதில் இருக்க சூட்சமும் நமக்கு தெரியும். ஸோ பார்வதி தேவியும் அப்படி சொல்லலை. ஸோ பார்வதி தேவி தன்னோட மகனுக்கு ஆயுதத்தை கொடுக்கல, வேலை கொடுக்கல, அறிவை கொடுத்தாங்க. ஸோ தண்டம் அப்படின்னா அறிவுன்னு அர்த்தம். ஸோ என்ன கொடுத்தாங்க? பார்வதி தேவியும் தன் மகனுக்கு அறிவை கொடுத்துருக்காங்க. அந்த அறிவு எப்படி இருக்கணும் அப்படின்னா, வேல் பார்த்துருப்பீங்க, முருகனோட வேலை, சாரி நெஜ வேல் கொண்டு வரல, அந்த வேல் பார்த்தீங்கன்னா இது ஒரு பாட்டு, இது ரெண்டாவது பாட்டு, இது மூணாவது பாட்டு அப்படி இருக்கும். ஸோ இந்த பாட்டு வந்து ரொம்ப கூர்மையாகவும், இந்த பாட்டு வந்து அகன்றும், இந்த பாட்டு வந்து ஆழமாகவும் இருக்கும். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஸோ அறிவு அப்படிங்கிறது வந்து கூர்மையாக இருக்கணும், அகன்று இருக்கணும், ஆழ்ந்து இருக்கணும். எவன் ஒருவனுக்கு வந்து அறிவு கூர்மையாகவும் அகன்றும் ஆழ்ந்தும் இருக்கோ, அவனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை ஏதாவது ஒரு கஷ்டம் வர்றப்போ அவனோட அறிவு அவனுக்கு ஆயுதமாக பயன்படும். ஸோ அதுதான் இதோட சூட்சமும். ஸோ பார்வதி தேவி தன்னோட மகனுக்கு அறிவை கொடுத்தாங்க, அந்த அறிவு அவருக்கு தேவையான சமயத்தில் ஆயுதமாக பயன்பட்டுச்சு. ஸோ இந்த இதை வச்சு தான் பழனியில் இருக்க முருகனுக்கு தண்டாயுத பாணி அப்படின்னு பேர் வந்துச்சு. ஸோ தண்டாயுத பாணி அப்படின்னா அறிவு ஆயுத பாணி, அதுதான் அர்த்தம். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன, நம்ம என்ன கற்றுக்குறோம், இல்லை நம்ம வந்து வீட்டுக்கு என்ன இது வந்து எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு ஃபீல்டில் ஜெயிக்கணும், இல்லை வந்து ஏதாவது ஒரு துறையில் ஜெயிக்கணும் அப்படின்னா, என்ன துறையாக வேணால் இருக்கட்டும், அதுக்கு நம்ம முதல்ல பண்ண வேண்டியது அந்த துறையில் இருக்க அறிவை வளர்த்துக்கணும். அந்த அறிவு எப்படி இருக்கணும்னா, கூர்மையாக அகன்று ஆழ்ந்து இருக்கணும். ஒன்ஸ் வந்து அந்த மாதிரி ஒரு அறிவை நம்ம பெற்றுட்டோம் அப்படின்னா, நம்மளை யாராலும் ஜெயிக்க முடியாது. அதே மாதிரி எந்த சூழ்நிலையிலும் ஒரு நிலையான வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும். ஸோ அடுத்த தடவை நீங்கள் வந்து முருகன் கோயிலுக்கு போகிறப்போ, அந்த வேலை பார்க்குறப்போ, அந்த வேலை வந்து ஒரு ஆயுதமாக பார்க்காம அந்த வேலை வந்து அறிவாக பாருங்கள். அந்த முருகன்கிட்ட கேளுங்க, ஆண்டவனே எனக்கு வந்து உங்ககிட்ட உனக்கு எப்படி இருக்கோ கூர்மையான அகன்று ஆழ்ந்த அறிவு இருக்கோ, அதே மாதிரி எனக்கும் கூர்மையான ஆழ்ந்த அகன்ற அறிவை கொடு அப்படின்னு கண்டிப்பாக முருகன் கொடுப்பாரு. அந்த அறிவை வச்சு நம்ம இந்த வாழ்க்கையில் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் பெரிய பெரிய வெற்றிகளையும் நம்மளால் பெற முடியும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நான் பேசினதில் ஏதாவது எனக்கு கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸை நிறைய பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட பொன்னான நேரத்துக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.